அரசியல் I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்வரூபம். அரசியல் பேச நாங்கள் வந்துவிட்டோம். இன்றைய நாளிலும் அரசியல் பகுதிக்கான சூழலை வழங்குகிறது சாரதாஸ் ஆடையகம், ஆடவர்களை அழகாக மாற்றுகின்ற ஆடையகம். இந்த திரைப்படங்களை பார்க்கும்போது எனக்கு சூர்யா மாதிரி இருக்கணும் என்ற ஆசையா இருக்கு என்று சில பேர் யோசிப்பீர்கள். எனக்கு வந்து அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும் என்று ஆசைப்படுவீர்கள். அப்படி உங்களுக்குள் நிறைய ஆசைகள் இருக்கலாம். நட்சத்திரங்களை போல் நீங்களும் மாற வேண்டும். பிரபலங்கள் எப்படி உடலை கட்டமஸ்தாக வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய அழகை எப்படி திரையில் காண்பிக்கிறார்கள் என்ற அந்த அதிசயத்தை நீங்கள் யோசிப்பீர்கள். எப்படிதான் இப்படி அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் எந்த அளவில் உடற்பயிற்சியை செய்து உடலை கட்டுமஸ்தாக வைத்திருக்கின்றார்களோ அதே அந்த உடற்பயிற்சியின் மூலமாக அந்த கட்டுமஸ்தான அந்த உடலை மிக அழகாக உங்களுக்கு திரையில் காண்பிப்பதற்கு அவர்கள் அணுகின்ற ஆடைகள், அவர்கள் தெரிவு செய்கின்ற ஆடை தெரிவுகள் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆக நீங்களும் உங்களுடைய அந்த அழகான உடல் எடையோடு உங்களுடைய கட்டுமஸ்தான கம்பீரத்தை வெளியில் அழகாக காண்பிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மிக அழகான ஆடைகளை தெரிவு செய்ய வேண்டும். கம்பீரமாக உங்களை மாற்றக்கூடிய ஆடைகளை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதற்கு சாரதாஸ் உங்களை அழைக்கிறது. இலக்கம் 196 மெயின் வீதி கொழும்பு 11 அமைந்திருக்கிறது. அதே போன்று கொழும்பு 4 பம்பலப்பிட்டி மெஜஸ்டிக் சிட்டியிலும் அமைந்திருக்கிறது சாரதாஸ். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். 0112-421-740 0112-421-740 என்பது அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். கேஷுவல் சர்ச், கேஷுவல் ஷர்ட்ஸ் இருக்கிறது, கேஷுவல் ட்ரௌசர்ஸ் இருக்கிறது, டெனிம்ஸ் இருக்கிறது, அதே போன்று ஆஃபீஸ் ஷர்ட்ஸ் இருக்கிறது, ஆஃபீஸ் ட்ரௌசர்ஸ் இருக்கின்றது, அதே போன்று டிஷர்ட்ஸ் இன்னும் உள்ளாடைகள் என்று அனைத்து விதமான ஆடைகளையும் தெரிவு செய்ய மிகச்சிறந்த இடம் கொழும்பில் தலைநகரில் சாரதாஸ். மிக அழகான காட்சியறை, அழகான காட்சியறை உங்களை அழகாக மாற்றும். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இருந்து எழுந்து சென்றது கோபத்தோடு என்ற விஷயம்தான் நேற்று முழுநாளும் பேசப்பட்ட ஒரு விடயம். இப்ப வரைக்கும் அதான் பேசப்படுகிறது. உண்மையிலேயே கோபத்தோடு பேசினார் தான், ஆனால் எழுந்து சென்றது கோபத்தோடு அல்ல. அவர் சென்றது இயற்கை ஒரு தேவைக்காக என்று நாங்கள் நேற்றே அதை நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். ஏனென்றால் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வெளியில் வரும்போதே இந்த கேள்வியை ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தார்கள். அப்போது மகிந்த சமரசிங்க அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், இல்லை இல்லை அவர் ஒரு இயற்கை தேவைக்காக சென்றிருந்தார் என்று சொல்லி. நேற்றைய நாளிலே ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டது, அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பு. அந்த ஊடக சந்திப்பிலும் சரமாரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அப்போது அமைச்சர் ராஜித சேனரத்ன, அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் போன்றோர் ஊடகவியலாளர்களுக்கு அந்த கேள்வி அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கேட்கப்பட்ட கேள்விகளின் போது, ஓ அப்படி என்றால் நீங்கள் சொல்வது போன்று மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி கோபத்தோடு பேசிவிட்டு செல்லவில்லையா என்று கேட்க ராஜித சேனரத்ன குறிப்பிட்டார், கோபத்தோடு பேசினார் தான், இல்லை என்று யாரும் சொல்லவில்லை, கோபத்தோடு பேசினார். ஆனால் எழுந்து சென்றது கோபத்தோடு அல்ல, எழுந்து சென்றது இயற்கை தேவைக்காக. அப்படியானால் பிரதமரும் நீங்களும் எல்லாம் சென்று ஜனாதிபதியை சமாதானப்படுத்தி விட்டு வந்தீர்களாமே? இல்லை, நாங்களும் எழுந்து சென்றோம் தான், நாங்களும் சென்றது அதே இயற்கை தேவைக்காக என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட நான் எழுந்து சென்றேன், நான் அந்த தேவைக்காக தான் எழுந்து சென்றேன். இது சாதாரணமான ஒரு விடயம். அவர் சொல்ல வேண்டிய கருத்தை ஜனாதிபதி அங்கே பதிவு செய்துவிட்டு அவருடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவர் சென்றார் என்று மிகவும் மிகவும் இப்படியான பதில்கள் அதிகமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே இப்போ இயற்கை தேவை, இயற்கை தேவை என்று சொல்லும்போது ஜனாதிபதிக்கும் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குமா இல்லையா, என்னடாப்பா இதை போய் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாங்க, என்னடாப்பா இந்த கொடுமை சரவணான்னு சொல்லி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போ இயற்கை தேவை, இயற்கை தேவை என்று இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நேற்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிடுகிறார், நான் எழுந்து சென்றது காரணம் வந்து தேநீர் குடிக்கிறதுக்கு, டீ குடிக்க தான் வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இவர் என்ன செய்யறது, இயற்கை தேவை இயற்கை தேவை என்று இப்படி ஒரு ஜனாதிபதி இந்த ஒரு இயற்கை தேவையை பூர்த்தி செய்ய சென்ற சந்தர்ப்பத்தை வைத்து இப்படி நகைச்சுவையாகவும் அவருடைய அந்த செயலை இப்படி பகிரங்கப்படுத்தியதும் வந்து உண்மையில் ஒரு கவலையாகவும் இருக்கும், அவருக்கு வெக்கமாகவும் இருக்கும். அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறார், டீ குடிக்கிற காதான் அனுப்பி சென்றேன் அப்படின்னு சொல்லி இப்படியான பதில்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே நேற்றைய நாளிலே வெளியில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தன. குறிப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன காரசாரமாக பேசினார். தன்னை விமர்சிக்கின்றவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றார்கள், அதெல்லாம் பிழையான விஷயம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நன்றி மறந்தவன் நான் அல்ல என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
இதே போன்ற நேரத்திலே வந்து நேற்று முன்தினம் எடுக்கப்பட்ட தீர்மானம் பற்றியும் நேற்று ஊடக சந்திப்பிலே அமைச்சர் ராஜித சேனாரத்னம் மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜனாதிபதியை விமர்சிக்க முடியாது, பிரதமரை விமர்சிக்க முடியாது என்ற தீர்மானம் நேற்று முன்தினம் எடுக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதே போன்று இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லியாக வேண்டும். அதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் ஒரு கடுமையான உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றார். தயவு செய்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆக அதே கடுமையான உத்தரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்களுக்கு விடுத்தாலே தவிர அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை விமர்சிக்காமல் இருக்க போவது கிடையாது என்பதுதான் மிக முக்கியமானது. அப்ப இனி அரசியல்வாதிகளிடம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பற்றி கருத்து கேட்டால் அதன் வாய்மொழி விட்டீர்களே, பிறகு எப்படி சொல்வது? வாய் அடைத்து விட்டார்கள், பதில் சொல்ல முடியாது, தயவு செய்து கேட்க வேண்டாம், இப்படியான பதில்களை சொல்லிவிட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் நேற்று முன்தினம் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வெளியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கும் போது விஜித் விஜயமணி சொய்சா சிக்கினார் ஊடகவியலாளர்களிடம். அப்போது சரமறையான கேள்விகள் கேட்கும் போது என்ன வாயை கிளறிட்டு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போலான்னு தான் பாக்குறீங்க என்று சொல்லி அவர் காத்தினார். அப்படி இந்த அமைச்சர்களை சூடாக்கி அவர்களிடமிருந்து சுவாரஸ்யமான தகவல்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவமுடையவர்களாக இப்போது ஊடகவியலாளர்கள் மாறியிருக்கின்றார்கள். அதனால் மிக அழகாக அவர்களை சீண்டி பார்க்கும் விதமான கேள்விகளை கேட்பதும் கோபத்தின் உச்சகட்டத்திலே அவர்கள் ஆத்திரத்தோடு வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை செய்திகளாக தலைப்புச் செய்திகளாக மாற்றுவதும் இன்று ஊடகவியலாளர்கள் கற்று வைத்திருக்கின்ற மிகப்பெரிய நுட்பமாக ராஜதந்திரமாக ஊடக தந்திரமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று தன்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர்களையே சக கட்சி உறுப்பினர்களையே விமர்சித்திருக்கின்றார் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக். அதாவது 2015 ஜனவரி 8 முதல் ஐக்கிய தேசிய கட்சி மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தது. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், மீண்டும் ஒரு முறை ஐக்கிய தேசிய கட்சியினால் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா என்ற சந்தேகம் சந்தேகப்படக்கூடிய கேள்வியாக இல்லை, வாய்ப்பே இல்லை என்ற பதில் தான் சொல்லப்பட்டது. மஹிந்த ராஜபக்சவை அந்த ஆசனத்திலிருந்து அசைக்கவே முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது. ஆக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருந்த காலகட்டம் தான் 2015 ஜனவரி 8 முதல். அப்போது பொது வேட்பாளராக களமிறங்கி மிகவும் ரிஸ்க்கு மத்தியிலே, பெரிய ஒரு சவால் சிக்கலுக்கு மத்தியிலே உயிரை பணயம் வைத்துக் கொண்டு மஹிந்த என்ற மிகப்பெரிய ஒரு விருட்சத்துக்கு எதிராக களமிறங்கிய ஒருவர் தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. எனவே ஐக்கிய தேசிய கட்சி இக்கட்டான நிலையிலே இருந்தபோது கை கொடுத்த ஒருவர் தான் மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளராக களமிறங்கி. அவர் ஜனாதிபதி ஆகிய காரணத்தால் தான் நாங்களும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஆக எங்களுக்கு உதவி செய்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நாங்களே விமர்சிப்பது பிழை என்று சொல்லி நேற்று பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க சக கட்சிக்காரர்களிடம் சொல்லியிருக்கிறார். கட்சிக்காரர்களை குற்றம் சுமத்தி இருக்கின்றார், கட்சிக்காரர்கள் அப்படி நடந்து கொள்வது பிள்ளை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சக உறுப்பினர்களையே அவர் விமர்சித்திருக்கிறார். பிள்ளை என்றால் உறவு என்ன, நட்பு என்ன, பிள்ளை என்றால் பிள்ளைதானே, அந்த பிள்ளையத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சிலர் அதையும் குற்றம் குறை கூறுகிறார்கள். இப்படி என்றால் இப்போது ரஞ்சன் ராமநாயக்க சிக்கலில் இருக்கின்றார், அந்த நீதிமன்றத்தை விமர்சித்த விஷயம் அப்படி அப்படின்னு சொல்லி. அதனால ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஷேப் ஆகிறதுக்கு இப்படி அவர் சொல்றார் என்ற சில சில கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த இப்ப காய்கின்ற மரத்துக்கு தானே கல்லடி விடும். அப்படி எது எப்படியோ அப்படியான விமர்சனங்கள் வந்தாலோ குறை கூறப்பட்டாலோ பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கு குறிப்பிட்ட விடயம் உண்மையிலே யதார்த்த பூர்வமான ஒரு விடயமாகவே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு இக்கட்டான நிலையிலே ஐக்கிய தேசிய கட்சி இருந்த போது கை கொடுத்த ஒருவராகத்தான் பார்க்க முடியும் உண்மையிலேயே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை. இதே வேளையிலே வந்து இந்த பிணைமுறை முறைகேடு சம்பந்தமான அறிக்கை நேற்றைய நாளிலே நாடாளுமன்றத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் கையளிக்கப்பட்டதாக இருந்தால் அது வந்து மக்களுக்கானதாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். மக்கள் தெரிவார்களிடம்தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம். சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அது அதனுடைய பிரதி வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அறிக்கை இப்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, பிணைமுறை முறைகேடு சம்பந்தமான அறிக்கை. இனி அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்க வேண்டும். பொதுமக்கள் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும், ஊடகங்களிலே அது மாத்திரமல்ல இணையதளங்களிலே கூட இது பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய திட்டங்கள் பற்றியெல்லாம் ஆராயப்பட்டு வருகின்றன. ஆக முழுமையான தெளிவை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவும் நல்ல ஒரு மாற்றமாகத்தான் பார்க்க முடியும். காரணம், தகவல் அறிகின்ற சட்டம் என்ற ஒன்று நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் மக்களுக்கு இதுபோன்ற அறிக்கைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது சக அரசியல்வாதிகளுக்கே சில அறிக்கைகள் பற்றிய விடயங்கள் தெரியாமல் கிடப்பில் போடப்பட்டுவிடும். இப்படி இருக்கும்போது தகவல் அறிகின்ற சட்டம் என்பது கொண்டுவரப்பட்ட பிறகு யாரேனும் ஒருவர் தனக்கு இந்த தகவல் தேவையாக இருந்தால் அந்த தகவலை அரசாங்கத்திடம் கோரி நிற்க முடியும்.
முடியும். அதை வழங்க வேண்டிய கட்டாயமும் அரசாங்கத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து இப்போது பிணைமுறை முறைகேடு சம்பந்தமான ஜனாதிபதியினுடைய விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சிகள், ஏனைய கட்சிகள், சிறு கட்சிகள், பெரிய கட்சிகள் என்று கட்சிக்காரர்களும் அரசியல்வாதிகளும், இது தவிர இன்னும் முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் கூட தெரிந்து கொள்ள மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். எனவேதான் சகலரும் அறிந்து கொள்ளும் விதமாக சில பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இனி வருகின்ற சில நாட்களிலே சில சில தெளிவுகள் கிடைக்கப் போவதாகவும் தெரிய வருகிறது. காரணம் என்னவென்றால், எதிர்வருகின்ற 22ஆம் தேதி கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும். அந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே தீர்மானங்கள் அறிவிக்கப்படும், நடவடிக்கைகள் எடுப்பது சம்பந்தமாக பேசப்படும் என்று சொல்லி நேற்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய கருத்து வெளியிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி செயலகத்துக்கும் கரு ஜெயசூரியவுக்கும் இடையிலே முருகல் நிலை என்று சில பல கதைகள் சொல்லப்பட்டன. அதெல்லாம் கட்டு கதைகள் என்று அவர் சொல்லியிருந்தார். எந்த முரண்பாடுகளும் இல்லை, வரும்போது வரும் என்று எனக்கு தெரியும். அதனால் அவசரப்பட்டு நான் எதையும் கேட்டு நிற்கவில்லை. நான் ஆறுதலாக என்னுடைய அனுபவத்தை கொண்டு செயல்பட்டேனே தவிர யாருடைய கருத்தின்படியும் எந்த முரண்பாடும் ஜனாதிபதி செயலகத்துக்கோ ஜனாதிபதிக்கோ எனக்கோ இல்லை என்று நேற்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆனால் கூட்டு எதிர்கட்சிக்காரர்கள், குறிப்பாக நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், யார் பந்துல குணவர்தனவாக இருக்கட்டும், ஜிஎல் பீரிஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இன்னும் இளமை துள்ளுகின்ற இளம் கூட்டு எதிர்கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், அனைவரும் சொல்கின்ற விடயம், சபாநாயகருக்கு வயதாகிவிட்டது, அவருடைய வயதை மதிப்பில் வைத்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இல்லாத பட்சத்திலே நாங்கள் எங்கள் வார்த்தைகளால் அவரை காயப்படுத்துவோம், அவர் செய்கின்றவை பிழை, முதுகெலும்பு இல்லாத ஒருவராகவே அவர் பார்க்கப்பட வேண்டியவராக மாறிவிட்டார், எனவே இனிமேலும் அவர் இப்படி செயல்படுவாராக இருந்தால் இத்தனை வருடகால அவருடைய அரசியல் வாழ்க்கை சூன்யமாக மாறிவிடும், ஆக தயவு செய்து இனி நீங்கள் கேட்டு விலகி செல்லுங்கள், ஓய்விடுங்கள், உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று நேற்றும் நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தன. எதப்படியோ கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறப் போகிறது 22ஆம் தேதி. அதிலே பிணைமுறை அறிக்கை சம்பந்தமான அந்த அறிக்கை மீது விவாதம் மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்களும் காத்திருக்கிறோம். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த பிணைமுறை முறைகேடு சம்பந்தமான விடயத்திலே அர்ஜுன் மகேந்திரன் விசாரணையின் போது குறிப்பிட்டிருந்தார், பிரதமருடைய உத்தரவுக்கு அமையத்தான் நான் செயற்பட்டேன், பிரதமரே ஆலோசனை வழங்கினார் என்று ஒரு விஷயத்தை அர்ஜுன் மகேந்திரன் சொல்லிவிட்டு சென்றார். அது பிரதமருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையை ஏற்படுத்தியிருந்தது. பிரதமர் என்ன உத்தரவை பிறப்பித்தார் என்றார், பிணைமுறையை அதை வந்து நீங்கள் அதாவது ஓபனாக விடுங்கள், திறந்த வழியிலே வந்து அதை விடுங்கள் என்று சொல்லி சொன்னாரே தவிர அதை முறைகேடாக பயன்படுத்துங்கள், ஊழல் செய்யுங்கள் என்று அவர் கட்டளையிடவில்லை. அவர் வழங்கிய ஆலோசனை ரகசியமாக எதையும் செய்ய வேண்டாம், திறந்து பொதுமக்களுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய வகையிலே அதை திறந்த வியாபாரத்திலே அதை விடுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு, அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டு பணத்தை சூறையாடிய கூட்டமாகத்தான் இப்போது அர்ஜுன் மகேந்திரன் குடும்பம் பார்க்கப்படுகின்றது. நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றும் போது மாலை வழியிலே குறிப்பிட்டிருந்தார், நான் வைத்திருக்கின்ற வாள் வெட்டாது, அது கூறில்லாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, நான் ஒவ்வொன்றாக வெட்டி கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது கூட இன்று மாலை பொழுதிலே நான் இந்த மேடையிலே ஏறுவதற்கு முன்பு ஆபரேஷன் 2 என்ற ஒன்றை அமுல்படுத்தி விட்டு தான் வந்தேன். நிறைய அரசியல் ரீதியாக நடவடிக்கைகள் எடுப்பதற்காக ஆன அதிகாரிகளை, அலுவலர்களை, அமைச்சர்களை, உரிய குறிப்பிட்ட நீதித்துறை சார்ந்தவர்களை எல்லாரையும் நான் அழைத்தேன் ஜனாதிபதி செயலகத்துக்கு. எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறேன், குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒன்றில் நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன். ஆக ஆபரேஷன் 2 நான் அமுல்படுத்திவிட்டு தான் இந்த மேடையிலே வந்து ஏறியிருக்கிறேன் என்று நேற்றைய நாளிலே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டிருந்தார். ஆபரேஷன் 2 யார் யாரெல்லாம் பழிவாங்கப்படுவார்கள் யார் யாரெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதே வழியிலே வந்து நேற்றைய நாளிலே ஒரு விஷயம் வந்து செய்தியாக வெளியாக இருந்தது, அதை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். இந்த புத்தாண்டு பிறந்தது தாண்டி, புத்தாண்டு 2018 பிறந்த போது பேஸ்புக்கினூடாக நிறைய பேர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அதிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் அல்லது தேசிய தலைவராக கருதப்பட்ட வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து அதனூடாக புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிய நிறைய பேரை நாங்கள் அவதானித்தோம். புலம்பெயர்ந்தவர்கள் அவ்வாறு செய்யும் போது உள்நாட்டிலே அவர்களுக்கான சிக்கல்கள் வருவது குறைவு, ஆனால் உள்நாட்டுக்காரர்கள் புலம்பெயர்ந்தவர்களை பார்த்துவிட்டு இவ்வாறான செயல்களை செய்யும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து பல்வேறு சிக்கல் நிலைகள் வரும், அது தற்போது உறுதியாக இருக்கிறது. எனவே தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய புகைப்படத்தை பதிவேற்றம் செய்த இருவரை எதிர்வரும் 22ஆம் தேதி 24ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் தனுஜா லாக்மாலி உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவு நேற்று நாளில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக உங்களுடைய
உணர்வுகள் போன்ற விடயங்களை நீங்கள் வெளிப்படுத்துவதை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இதை எப்படி எங்கே செய்ய வேண்டும் என்பதை சரியாக அனுமானித்து நீங்கள் செய்வது தேவையாக இருக்கும் என்றே நாங்கள் இங்கே சொல்ல முற்படுகின்றோம். யாருடைய உணர்வையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் அதை பயன்படுத்துவது வெளிப்படுத்துவது பொருத்தமா இல்லையா, அதனூடாக பின் விளைவு என்ன வரும் என்ற பல்வேறு சிந்தனைகளை செய்யக்கூடிய பகுத்தறிவு உள்ளவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. இதேவேளையிலே ஃபேஸ்புக்கில் வந்து பிரபாகர் என்ற படத்தை போட்டார்கள் என்றதுக்காக விளக்கம் அறியல். அப்படி என்றால் நாமல் ராஜபக்ஷ சொல்றது போல பார்த்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அலுவலகத்தில் பிரபாகருடைய புகைப்படத்துக்கு பூஜை செய்கிற மாதிரி விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். பிரபாகரன் புகைப்படத்துக்கு வந்து அலுவலகத்தில் பிரபாகரனுடைய புகழ் பாடுற மாதிரி பாடல் எல்லாம் அங்கே ஒழிக்குதாம் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மக்களை எப்படியும் நம்ப வைக்கலாம் என்று மஹிந்த குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும் என்று பொதுவாக அரசியல்வாதிகள் சொல்வார்கள். மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் எப்படி யாரை கவர முடியும் என்பதை நன்றாக அறிந்த ஒரு குடும்பம், ராஜதந்திர ரீதியாக மிகவும் துணிச்சலாக செயற்படக்கூடிய ஒரு குடும்பம், அது மாத்திரமல்ல திட்டங்களையும் சரியாக வகுக்கக்கூடிய ஒரு குடும்பம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அப்படித்தான் நாமல் ராஜபக்ஷ. இது நடக்கக்கூடிய வாய்ப்பில்லாத ஒன்றாக இருந்தாலும் கூட பிரபாகரனுடைய பாடலை ஒளிபரப்புகின்ற ஒரு அலுவலகமாகத்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பிரதான அலுவலகம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல நிறைய விடயங்களை அவர் நேற்றைய நாளிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக இந்த அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டிய அரசாங்கம், இந்த அரசாங்கம் துரத்தப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் என்று நாமல் ராஜபக்ஷ நேற்றைய நாளிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல தேசிய வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கின்றது பண்டார நாயக் அவருடைய கொள்கை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொள்கை, அதை செயற்படுத்துகின்ற ஒரு கட்சியாக தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாறியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மைத்ரிபால சிறிசேனவை பிட்புகட்காரர்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் சொல்கிறார்களாம். ரணில் விக்ரமசிங்கவை புண்ணியத்தால் வந்தவர் என்று புண்ணியத்தால் பிரதமர்